அணில் உங்களோட கனவுல வந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத பார்க்கலாம். அணில் வேகம் சுறுசுறுப்போட அடையாளமா கருதப்படுது. அணிலை பற்றி நீங்க காணக்கூடிய கனவு உங்களுக்கு வரவிருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீங்க தயாராக இருக்க வேண்டிய நேரம் அப்படிங்கறத குறிக்குது. உங்களோட கனவுல நீங்க அணில் விளையாட வருவது போல கண்டா உங்களோட எதிர்காலத்துல நீங்க சந்திக்க வேண்டிய சவால்களை எதிர்கொள்ள தயாராக வேண்டிய நேரம் அப்படிங்கிற உண்மையை வெளிப்படுத்துது. விளையாட்டுத்தனமான அணில நீங்க உங்களோட கனவுல கண்டா நீங்க கொஞ்சம் கடினமாக உழைக்கிறீங்க, இருந்தாலும் அதோட பலன் உங்களுக்கு கிடைக்க சிறிது காலம் ஆகும் அப்படிங்கறத இது குறிக்குது. சமீப காலமா நீங்க சோம்பேறித்தனமா இருந்ததால அதிலிருந்து வெளிவந்து உங்களோட கடமையை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என அர்த்தம். ஒன்றுமே செய்யாம சோம்பேறியா உட்கார்ந்து இருக்கக்கூடிய அணில நீங்க உங்களோட கனவுல கண்டீங்கன்னா உங்களோட நண்பர்கள் உங்களிடமிருந்து பிரிந்து செல்ல போகிறார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அதற்காக நீங்கள் கவலைப்பட போறீங்க அப்படிங்கிறதையும் குறிக்குது. மேலும் நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் இருந்ததால உங்களோட நண்பர்களுக்கிடையே மனமுறிவு ஏற்பட போகிறது அப்படிங்கிறதையும் குறிக்குது. ஒரு அணில் இரு கால்களை நின்று விதைகளை பிடித்து வைத்து கொண்டு உற்சாகத்தோட மென்று சாப்பிட்டு கொண்டிருப்பதை நீங்க உங்களோட கனவுல கண்டீங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் அப்படிங்கறதை இது குறிக்குது. இந்த கனவுக்கு பிறகு நீங்க எதையும் பெற அவசரப்பட வேண்டாம். மிகப்பெரிய அளவில் பொன் பொருள் செல்வம் புகழ் எல்லாமே உங்களை தேடி வரப்போகிறது என்பதையும் குறிக்குது. உங்களோட கையிலிருந்து ஒரு அணிலுக்கு உணவு கொடுப்பது போல நீங்க கனவு கண்டீங்கன்னா நீங்க இனி எப்பொழுதும் மிகவும் பரபரப்பாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. நீங்க உங்களோட கனவுல ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு தாவிக்கொண்டு ஓய்வில்லாம இருக்கக்கூடிய அணிலை கண்டீங்கன்னா உங்களோட நண்பர்கள் மூலமா நீங்க நினைத்து கொண்டிருந்த முக்கியமான ஒரு காரியம் நிறைவேறாம போகும் அப்படிங்கறத குறிக்குது. நீங்க உங்களோட கனவுல ஒரு அணில் குதிக்கிறப்போ கீழே விழுவது போல கண்டீங்கன்னா உங்களிடம் வேண்டுமென்றே வீம்பு செய்ய ஒரு நபர் உங்களை தேடி வருவார் அப்படின்னு அர்த்தம். நீங்க உங்களோட கனவுல அணிலோட சிறிய அணில்களை சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளோட சில எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படிங்கறத குறிக்குது. மரத்தடியில இருக்கக்கூடிய ஒரு நரிய அணில் பயப்படாம பார்ப்பதை போல நீங்க உங்களோட கனவுல கண்டீங்கன்னா இந்த கனவு நீங்க பயந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்திலிருந்து வெளிவர உங்களுக்கு பலத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளை நீங்க வெல்வீங்க. அணில் உங்களோட கனவுல இறந்து விட்டது போல நீங்க கண்டீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கறத குறிக்குது. நீங்க உங்களோட கனவுல ஒரு அணில துரத்துவது போல கண்டா விரைவில் நீங்க மிகப்பெரிய பண கஷ்டத்திற்கு உள்ளாக போகிறீங்க அப்படிங்கறத குறிக்குது. இப்படிப்பட்ட கனவு உங்களுக்கு வந்தா அதுக்கப்புறமா நீங்க கவனமாகவும் விழிப்புடனும் இருக்கணும். பெண்கள் நீங்க உங்களோட கனவுல அணில கண்டீங்கன்னா விரைவில் உங்களுக்கு பிடித்த ஒரு நபரால ஏமாற்றப்படுவீங்க என்பதை இது குறிக்குது. நீங்க பிறருடைய ஏதோ ஒரு பொருளை அவங்களுக்கு கொடுக்காம உங்களிடமே வைத்திருக்கீங்க, இதனால மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க போறீங்க அப்படிங்கறத குறிக்குது. அப்படி ஏதாவது ஒரு பொருள் உங்களிடம் இருந்தா உடனடியா அதை கொடுத்து விடுவது நல்லது. இதனால பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம். நீங்க உங்களோட கனவுல ஒரு அணில் பூங்காவில இருக்கும் பொழுது உங்களை முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறது போல கண்டீங்கன்னா நீங்க தொழில் வேலை அல்லது உறவுகளை சரியா கவனிக்காம இருக்கீங்க அப்படிங்கறத இது குறிக்குது. இதனால உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அல்லது குடும்பத்தில் உள்ளவங்க உங்களிடமிருந்து பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. உங்களோட கனவுல அணில் உங்களை பின்தொடர்ந்து துரத்துவது போல கனவு காண்பது நீங்க செய்யக்கூடிய செயல்களை பிறர் கூர்மையா கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கறத குறிக்குது. நீங்க செய்யக்கூடிய செயல்களை வைத்து ஏதோ தவறான விஷயங்களை செய்யறீங்க என்ற தவறான புரிதல்கள் உங்களை சுற்றி இருப்பவங்களிடம் ஏற்படும். அணில் உங்களோட பேசுவது போல நீங்க உங்க கனவுல கண்டீங்கன்னா அது என்ன சொல்ல வருது அப்படிங்கறத உன்னிப்பா கவனிங்க. அது உங்க ஆழ்மனதின் வெளிப்பாடா கூட இருக்கலாம். உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்தித்து கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுபடுவதற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க உங்களோட கனவுல அணில் ஒரு மரக்கிளையிலிருந்து மற்றொரு மரக்கிளைக்கு தாவுவது போல கண்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு திட்டமிடல் வேண்டும் அப்படிங்கறத குறிக்குது. நீங்க தொழில் மற்றும் வேலை செய்யும் இடங்கள்ல உங்க அருகில இருக்கிறவங்களை உன்னிப்பா கவனிக்க வேண்டும் அப்படிங்கறதையும் குறிக்குது.
நீங்க உங்களோட கனவுல ஒரு அணில் தூங்குவது போல கண்டீங்கன்னா உங்க தொழில் மற்றும் வேலைகளால அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கீங்க. இப்போ உங்களோட வாழ்க்கை நிம்மதியா இல்ல, உங்களோட உடல்நிலை உங்கள் அறியாம மிக மோசமா சென்று கொண்டிருக்குது, மிகவும் கடினமாக உழைத்து கொண்டிருக்கீங்க. நீங்க இனிவரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பதற்காக உங்களோட தொழில் மற்றும் வேலைகளிலிருந்து சிறிது விலகியிருங்க. கொஞ்சம் ஓய்வெடுப்பது நல்லது. மனதை சந்தோஷமா வைத்திருந்தா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நீங்க உங்க கனவுல வால்நட் சாப்பிடக்கூடிய அணில்களை கண்டீங்கன்னா விரைவில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது அப்படிங்கறத குறிக்குது. உங்களோட வேலையில மிக சிறந்த வருமானம் கிடைக்கும். உங்களுடைய அறிவு புத்தி காரணமா மிக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க. நீங்க உங்களோட கனவுல அணில் ஓடுவது போல கண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படிங்கறத இது குறிக்குது. நீங்க உங்களுடைய சொத்துக்கள் மற்றும் முதலீடுகள்ல மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதையும் இது குறிக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.